வெல்கம் டு ஜோதிமா சமையல். நம்ம இப்ப செய்ய போறது அகத்தி கீரை பொரியல். பாருங்க அகத்தி கீரை, அத இப்படி நல்லா ஆஞ்சிக்கணும். இப்படி மேல இத இப்படி பிடிச்சுக்கிட்டு இப்படி உருவினாலே வந்துடும். இதுல நிறைய கால்சியம் சத்து இருக்கு. இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு நல்லா எலும்பு ஸ்ட்ராங்காகும். மூட்டு வலி முதுகு வலி இருக்கிறவங்கெல்லாம் இது நல்லா சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கும் நல்லா சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்தணும், அப்போதான் அவங்க சாப்பிடுவாங்க. நல்ல சத்து நிறைந்த இந்த அகத்தி கீரையை வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடலாம். இந்த கீரை வந்து தினம் சாப்பிடக்கூடாது, வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடலாம். பாருங்க இந்த மாதிரி கீரையை ஆஞ்சிட்டு நல்லா அலசி வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம கீரையை தாளிச்சிடலாம். வாங்க, ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்து போட்டுடலாம். நம்ம இப்போ கடுகு உளுந்து போட்டுடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம். கடுகு நல்லா வெடிக்கட்டும், போட்டுடலாம். பச்சை மிளகாய் போட்டுடலாம், வெங்காயம் போட்டுடலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். நம்ம கீரையை போட்டுடலாம். சுண்ணாம்பூசத்து நிறைய உள்ள கீரை நம்ம கால் எலும்பு கை எலும்புக்குள்ள ரொம்ப நல்லது, ஸ்ட்ராங்காகும். குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா கீரையை சாப்பிட சொல்லி கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. வெங்காயம் வதங்கிடுச்சு, நம்ம இப்போ கீரையை போட்டுடலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு பத்தே தேங்காய் துருவி வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நம்ம வேகட்டும், ஃபஸ்ட்டு கிளறணும். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டுடலாம், கொஞ்சம் நேரம் வேகட்டும். A few moments later. நம்ம இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கீரை வெந்துருச்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு, அதில் தண்ணி சுண்டணும்.
கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு திருப்பி மூடி வைக்கலாம். நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும். A few moments later. இப்ப நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு, தண்ணி எல்லாம் சுண்டி வந்துருச்சு. நம்ம இப்ப கீரையே இறக்கிடலாம். பாருங்க அருமையான அகத்தி கீரை பொரியல் ரெடி. உங்களுக்கும் இந்த கீரை பிடிக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு. உடம்புக்கு ரொம்ப சத்தானது. செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.